இயேசுவால் சுகப்படுத்தப்பட்ட பிறவி கு குருடன் அவன் சுகம் பெற்று கொண்டதுக்கப்புறம் இயேசுவை அவர் ஓய்வு நாளில் அவனை குணப்படுத்தினார்னு சொல்லி பொறாமை நாளில் அநேக பரிசையரும் வேதபாரவரும் வந்து அவனை கேள்வி கேள் பொழுது அந்த குருடன் சொல்கிறான் பாருங்கள் அவன் பிரதியுத்திரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் குருடனாயிருந்தேன் இப்பொழுது காண்கிறேன் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான் நான் குருடனாயிருந்தேன் இப்பொழுது காண்கிறேன் எனக்கு கேட்கிற சகோதரனை சகோதரன் நண்பனே இதுதான் அநேக ஜனங்கள் இயேசுவ இன்னும் தங்களுடைய சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுடைய நிலை இப்படி தான் இருக்குது ஆவிக்குரிய உலகத்தில் அவங்க குருடர்களாக இருக்கிறாங்க பார்வையில்லாமல் இருக்கிறாங்க இயேசு அவங்க வாழ்க்கைக்குள்ளே வரும்போது இயேசுவை அவங்க தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எஜமானனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவனுடைய தொடுதலை பெறாங்க அப்போது என்ன நடக்குது இயேசுவால் தொடப்படும் போது என்ன நடக்குது அவங்களும் இதே போல தான் சொல்லுவாங்க நான் குருடனாக இருந்தேன் இப்போ நான் காண்கிறேன்னு என்னை கேட்டு சகோதரனை சகோதரி நண்பனை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் இயேசு சாந்திக்கிறதுக்கு முன்னாடி பாவத்தில் இருந்தோம் இப்போ தெய்வன் நம்மளை நீதிமன்ற்களாக மாற்றினார் பயத்தில் இருந்தோம் இப்போது தெய்வன் நம்மளை தைரியத்துக்குள்ளே கொண்டு வந்தார் நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம் இப்போ தெய்வன் நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வந்தார் மரணத்தில் இருந்தோம் இப்போது தெய்வன் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாரு சாபத்தில் இருந்தோம் இப்போ தெய்வன் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு இருளில் இருந்தோம் இப்போ வெளிச்சத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துட்டாரு இதுதான் தான் நம்முடைய நம்மளுடைய முன்னிலைமைக்கும் பின்னலமைக்கும் உள்ள வித்தியாசம் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி மகிழ்ச்சி இதெல்லாம் இல்லாமல் இருந்தோம் இன்றைக்கு தெய்வனால் நமக்கு தந்திருக்கிறாரு எப்போது இயேசுவ நம்ம சொந்த ராட்சியராக ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள் எபேசியனுடைய புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்விதமாக சொல்லுது பாருங்கள் அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை பாருங்க அக்கிரமத்தில் நம்ம மறித்து கிடந்தோமா பாவத்தில் நம்ம மறித்து கிடந்தோமா அதுதான் இயேசுவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னான நிலை இயேசுவை நம்ம வாழ்க்கையில் கண்டுகொண்டு அவரை நம்ம நம்முடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குள்ளே வரவேற்கதற்கு முன்னான நம்ம எப்படி இருந்தோமா அக்கிரமத்தில் மறுத்தவர்களாக இருந்தோமா பாருங்க வேதம் சொல்லுது அக்கிரமத்தில் மருத்துவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் பார்த்துக்கோங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது மறுவாழ்வு அடைகிறது தெய்வம் தந்த கிருபை கருமையினால் நம்ம என்ன செய்கிறோமா அதை பெற்றுக்கொள்கிறோமா அது நம்மளுடைய முன்னிலை அக்கிரமத்தில் செத்து கிடந்தவொன்னே அடுத்தது சொல்கிறார் பார்த்துக்கோங்க இயேசுவை நம்ம சொந்தராட்சியராக ஏற்றுக்கொண்டு வேதாகமத்தின் அடிப்படையில் வேதம் சொல்கிறதெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து விசுவாசத்து வேதத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கும்போது நம்ம எப்படி ஆகிடுறோமோ அடுத்த நிலைமையை அவர் சொல்கிறார் பாருங்கள் ஒன்று பேர் ரெண்டாம் தீங்கம் ஒன்று தான் வசனம் இவ்விதமாக சொல்லுது பார்த்துக்கோங்க நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் பாருங்க நம்முடைய நிலமை அக்கிரமத்தில் மறித்து கிடந்த நம்மளை இயேசுவை நம் நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வேதத்துக்கு நம்மளை நம்ம அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து வேதத்தை நம்ம கனப்படுத்தி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுதான் அன்றை சொல்ல பார்த்துக்கோங்க நான்கு காரியங்கள் சொல்லப்படுது பாருங்கள் அன்று சொல்லர் நீங்கள் நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு பார்த்துக்கோங்க இயேசுவை நம்ம நமக்காக மட்டும் வைத்துக்கொள்ளக்கூடாது நம்மளை இயேசு என்ன செய்தார் அந்த காலத்தில் இருந்து நம்மளை அவருடைய ஆச்சரியமான ஒழிக்க நம்மளை கொண்டு வந்துட்டார் நம்ம இனி என்ன செய்யணுமா அப்படி இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களை இந்த ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வழி நடத்தணும் அவங்களை கொண்டு வரணும்னு ஆண்ட சொல்லார் சொல்லிட்டு சொல்லார் பார்த்துக்கோங்க நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தலுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நம்ம யாராக இருக்கிறோமா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ரெண்டாவது சொல்லார் பார்த்துக்கோங்க ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் மூன்றாவது பாரிசுத்த ஜாதியாயும் நான்காவது அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம் இருக்கிறீர்கள் என்ன கேட்குற சகோதரே சகோதரிய நண்பனை விழித்துக் கொள்ளுங்க விழித்துக் கொள்ளுங்க நம்ம எப்படி இருந்தோம் அக்கிரமத்தில் மறித்து கிடந்தோம் மறித்து கிடந்தோம்னு ஆண்ட் சொல்றாரு நம்மளை அவர் சந்தித்த போது பார்வையற்ற நம்மளை குருடனாக இருந்த நம்மளை காண செய்தார் நம்ம இன்னைக்கு எவ்வளோ ஜனங்க ஆவிக்குரிய உலகத்தில் செத்து கிடக்குறாங்க ஒரு நம்பிக்கை இன்றி உலகத்துல இறந்து போன அதோட எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிட்டு அது ஒரு போய் நித்திய ஜீவன் உண்டு மறுவாழ்வு உண்டு எப்போ இயேசுவை அவங்களும் அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படி அந்த காலத்துலேருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்த தெய்வன் நம்ம பிறரையும் அதுபோல் கொண்டு வரணும்னு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு பார்த்துக்கோங்க ஒரு நேரத்தில் நம்ம குருடனாக இருந்தோம் ஒரு நேரத்தில் பார்வையற்றிருந்தோம் இன்றைக்கு பார்வையுடையவங்களாக இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம காண்கிறோம் அதே அதனால் நம்மளை போல குருடாக இருந்த இருக்கிற ஜனங்களை நம்ம பார்வையடைய செய்யணும் அதுதான் உங்களுடைய என்னுடைய நம்முடைய கடமையாக இருக்குது நம்ம மேலே தெய்வம் தந்த பொறுப்பாக இருக்குது என்னை கேட்குற சோதரனை சகோதரி நண்பனை விழித்துக்கொள்ளுங்கள் ஏசுவை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசுவ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சொந்த அர்ச்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆண்டவராக அவரை மாற்றும் பொழுது என்ன செய்வீங்க நீங்களோ பிறவி இருக்கிற நீங்களோ பார்வையடைவீங்க நீங்களும் சொல்லுவீங்க குருடனாக இருந்தேன் இப்போ நான் காண்கிறேன் என்ன என்னை சகோதரனே சகோரனே என் நண்பனே ஏசு உங்களை நேசிக்கிறார் தெய்வன் உங்களை நேசிக்கிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் நம்ம மீண்டும் சந்திக்கும் வேற இந்த தெய்வன் உங்களோடு இருப்பாராங்க ஆமையன் அலிலுவையா